வாழ்க்கை. You take the life very easy, sir. அட உனக்கு எதுக்குமா சிரமம்? நான் வந்து எடுத்துக்க மாட்டேனா? கோமதி, ஒரு கொசு பத்தி இருந்தா கூட, கொசு ரொம்ப கடிக்குது. இந்த ஓபன் பிளேஸ்ல கொசு பத்தி ஏத்தி வச்சாலும் பிரயோஜனம் இல்ல, காசுதான் கரியா போகும். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல கூட கொசு தொல்லை இருக்கான், என்ன பண்ண முடியும்? கொசு கடிக்கு பழகிக்க வேண்டியதுதான். லைட் ஆஃப் பண்ணுங்க, நான் தூங்கணும். இப்போ என்னம்மா அவ்வளவு அவசரம்? ஒரு முக்கியமான ஆர்டிகல் படிச்சிட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் காலையில படிச்சுக்கலாம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் படிச்சிட்டு நான் லைட் ஆஃப் பண்றேனே, நீ படுத்து தூங்குமா? எனக்கு இப்ப தூக்கம் வரல, ப்ளீஸ். கஷ்டப்பட்டு உழைச்சி கை நிறைய சம்பாதிச்சா டயத்துக்கு தூக்கம் வரும். நீங்க செய்யறது ஈஸியான வேலை, நாள் முழுக்க சீட்ல சும்மாவே உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு உதவாக்கற சம்பளத்தை வாங்கிட்டு வரீங்க. கோமதி ப்ளீஸ், இப்ப எதுவும் ஆரம்பிக்காத. உனக்கு என்ன இப்ப லைட் ஆஃப் பண்ணும், அவ்வளவுதானே பண்றேன். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு. என்னங்க சந்தோஷமான விஷயம் பேசும்போது மூஞ்ச கடுகடுன்னு வச்சிட்டு இருக்கீங்க? சரி சொல்லு. நாளைக்கு ஈவினிங் மாப்பிள வீட்ல இருந்து என் தங்கச்சி சுமதிய பொண்ணு பார்க்க வராங்க, நாம ரெண்டு பேர் போகணும். நான் எதுக்கு கோமதி? நீ மட்டும் போயிட்டு வா. என்னங்க இது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. நீங்க தானே எங்க குடும்பத்துல முதல் மாப்பிள்ள, நீங்க தானே என் தங்கச்சி கல்யாணத்தை முன்ன இருந்து நடத்தி வைக்கணும். சரிம்மா வரேன். கண்டிப்பா வரணும். நாளைக்கு நீங்க ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பா வரேன். லைட் ஆஃப் பண்ணுங்க. இருக்கும். நீ போய் பாரு, நான் தலகாலி வச்சு அழைத்துக்கிட்டு படுக்க போறேன். ஏண்டா நரேந்திரா, என்னடா இது, சினிமா பாக்குற மாதிரி எதையோ பார்த்துட்டு இருக்க. அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்க போகுது பாரு. என் மருமகள் இருக்காள் சுந்தரவல்லி, MA LLB, பெரிய கிரிமினல் லாயர், டாட்டர் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ரகுநாதன். கொஞ்சம் நக்கீரம் பரம்பரை, யாராவது ஏதாவது தப்பு செஞ்சா அத அவங்க ஒத்துக்கணும், இல்ல இவ ஒத்துக்க வச்சிருவோம். இப்ப டைம் என்னாச்சு? இந்த ரூம்ல கடிகாரம் இல்லையா? உன் கையில வாட்ச் இல்லையா? இல்ல உனக்கு மணி பார்க்க தெரியாத? ரொம்ப வக்கனையா பேசுறீங்க. காலையில நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போதே உங்ககிட்ட சொல்லி அனுப்புனேன். அது மட்டும் இல்லாம உங்க நர்சிங் ஹோம் போன் பண்ணி உங்க பிஏ கிட்ட ஞாபகப்படுத்த சொல்லியிருந்தேன், அவங்க கிட்ட சொல்லலையா? என்ன விஷயம்? அட்வொகேட் ஜெனரல் ஷஷ்டி அப்த பூர்த்தி டின்னருக்கு போயிட்டு
அப்படியே ரெண்டு பேரும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, பெரிய மகரிஷி அவரு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமா? அவரை பத்தி எனக்கு தெரியாது. He is a wolf in a human form. இத பாருங்க, you have no rights to cast aspersions on others. I won't allow it. நான் இத அனுமதிக்க மாட்டேன். இந்த அனுமதிக்கிறதெல்லாம் நீ உங்க அப்பாவும் கோர்ட்ல வச்சுக்கோங்க. இது என் வீடு, இங்க நான் போடுறதா சட்டம். ஆமா, நர்சிங் ஹோம்ல இன்னைக்கு என்ன நடந்தது? ஆபரேஷன் செய்யறேன்னு சொல்லி எவனையாவது அனுப்பி வச்சிட்டீங்களா? சுந்தரி, குடிச்சிருக்கீங்களா? உட்காருங்க. ஆமா, குடிச்சேன். டாக்டர் குடிக்கலாமா? டாக்டர் மனுஷன்தான். ஆமா, நான் ஹெல்த்தை பத்தி பேச விரும்பல. அளவோடையும் தன்னையோ மற்றவங்களையோ பாதிக்காத வரைக்கும் குடிச்சா தப்பு இல்ல. குடிச்சிட்டு ஆபரேஷன் பண்ணீங்களா? சுந்தரி, உனக்கு நல்லா தெரியும் நான் ஆபரேஷன் இருக்கும்போது குடிக்கிறது இல்ல. இந்த அளவுக்கு கோவம் வருதுன்னா நான் நினைச்ச மாதிரி தான் என்னவோ நடந்திருக்கு. யாரையோ க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அந்த தவறு தான் உங்க மனச குத்தி ரணமாக்கிட்டு இருக்கு. அதான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க. சுந்தரி, உன் புருஷன் பண்ணாத தவிர பண்ணிட்டான்னு சொல்லி சந்தோஷப்படுறியே, அந்த அளவுக்கு நான் என்ன துரோகம் செஞ்சிட்டேன் உனக்கு? வேண்டாம், என்ன சும்மா கிளறாதீங்க. நடந்ததெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும். லீவ் இட். டிஃபன் எடுத்து வைக்கிறேன், வாங்க. எனக்கு வேண்டாம். நீ ஒரு நிமிஷம் ஐஸ் மழை பொழிவ, அடுத்த நிமிஷமே நெருப்பு வாரி கொட்டுவ, நான் உன் கூட எப்படி உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட முடியும்? நடந்த உண்மையை சொன்னா உங்களுக்கே இப்படி கோவம் வருது? நீங்க ஆபரேஷன் பண்ணி ஒரு உயிர் போக காரணமா இருந்திருக்கீங்க. நோ நோ நோ, சர்டன்லி நாட். அந்த பையன் ஆபரேஷனுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து, டாக்டர் என் உயிரை காப்பாத்திடுவீங்களான்னு கேட்டான். நானும் சரின்னு வாக்கு கொடுத்துட்டேன். ஆனா ஆபரேஷனுக்கு அப்புறம் அவன் செத்து போயிட்டான். அவன் போய் சேர்ந்துட்டான். ஆனா என்னால மறக்க முடியலையே. தப்பு என்னுடையதா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை. என்ன என்ன நம்புன அவனுக்கு உயிரை கொடுக்க முடியலையே. நீங்க என்ன பெரிய கடவுளா? இந்த ஈகோ அகம்பாவம் தான் உங்க மனசை குத்தி ரணமாக்கிட்டே இருக்கு. அவன் செத்தது உங்க ஆபரேஷன் டேபிள்ல. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். என்ன மாதிரி ஒரு திறமையான வக்கீல் கிட்ட மாட்டிருந்தீங்கன்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். சுந்தரி, இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் இவ்வளவு பெரிய ஈகோ ப்ராப்ளம் தேவையா? எப்போ ஒரு காலத்துல நான் தெரிஞ்சோ தெரியாமலே செஞ்ச தவறுக்கு நீ கொடுத்த தண்டனை போதாதா? சரி, வாங்க சாப்பிட போலாம். சாரி டார்லிங். சாரி டியர். என்னங்க டயர்டா இருக்கீங்க போல இருக்கு, டீ போட்டு தரட்டுமா? வேண்டாம். சாயங்காலம் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது உங்களுக்கு பிடிச்ச காலிஃபிளவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ எனக்கு பிடிச்ச காய்கறி மட்டும் வாங்க பத்தாது, எல்லா விதத்துலயும் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் என்னங்க பண்ணிட்டேன்? எதை தான் நீ ஒழுங்கா செஞ்ச? புருஷன் நான் ஒருத்தன் இருக்கேனே, ஏதாவது ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட கலந்து பேசி முடிவு பண்றியா? உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாத்தையும் டிசைட் பண்ற. நான் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீ பாட்டு உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டியே, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அது தப்பு இல்லையே. என் புருஷனோட கௌரவத்தை காப்பாத்தணும் நினைச்சேன். அதான் எங்க அப்பா கேக்கிறதுக்கு முன்னாடி நானா பணம் தரதா ஒத்துக்கிட்டேன். நாமளே கஷ்டத்துல இருக்கும்போது கௌரவம் உனக்கு எங்க இருந்து வந்தது? கௌரவம் எங்க இருந்தும் வராதுங்க, அது ரத்தத்திலே ஊறி இருக்கணும். நீங்க எங்க வீட்டு மூத்த மருமக, நீங்க முறையா செய்ய வேண்டியத செஞ்சுதான் ஆகணும். நிறுத்து, அறிவு காடு உனக்கு. முறையா முறை எதிரி முறை? ஒவ்வொரு மகளுக்கு கல்யாணம் பண்ணும் போதும் மாமனார் மூத்த மருமகனையும் மகளையும் கூப்பிட்டு தனியா கௌரவிப்பாங்கடி, அதுதான்டி முறை. எவ்வளவு கேவலமான குடும்பமா இருந்தா உங்களுக்கு மாப்பிள்ளைய கூப்பிட்டு மச்சினிச்சு கல்யாணத்துக்கு பணம் கொடுக்க சொல்லுவீங்க? ஏ, நீ உங்க ஒப்பனும் என்ன என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன லார்டு லபக்தாஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் சொல்றதே கொஞ்சம் கேளுங்க. ஒரு நடுத்தர வர்க்கத்து பொண்ணு போராடி படிச்சு இல்லாத என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதி அவ வேலைக்கு போகும்போது என்ன தர்மம் நினைக்கிறா? ஒரு பிச்சைக்கார புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் குடும்பத்தையும் தூக்கி நிறுத்தி அல்லாடணுங்கிறதுக்காக இல்லங்க. அவன் நினைக்கிறது என்ன தெரியுமா? தன்னை விட பல மடங்கு சம்பாதிக்கிற புருஷன் வருவான், அவனோட சேர்ந்து ஓஹோன்னு ஒரு வாழ்க்கை வாழலாங்கிற எண்ணம் தாங்க. என்ன பதிலையே காணோம்,
முன்ன படின்னு வெடிச்சு வந்தது பதில் இப்ப வரலையா? ஆமா, எங்க அப்பா என்ன ஆளாக்குனதுக்கு அவரால் முடியாத போது என் தங்கச்சிய கரையேத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. ஆணுக்கு ஒரு நியாயம், பொண்ணுக்கு ஒரு நியாயங்கிறதெல்லாம் காத்துல பறந்து ரொம்ப நாள் ஆயாச்சு. இப்ப நான் என்ன செய்யணுங்கற? இத பாருங்க, ஏ லெவலுக்கு நான் 20,000 ரூபாய் கொடுக்க போறேன். உங்க லெவலுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. போடுங்க லோனு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, பால் பொங்கியாச்சு. பொங்குன பால் பதமாயிடும். நீங்க கத்துவீங்க, சண்டை போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லா காய்ச்சி மூச்சும் படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி முடிச்சுன்னு தான் நான் இதை ஆரம்பிச்சேன். இத பாருங்க, படுக்கார எப்பவுமே ஒரு அழகான ரோஜா தோட்டமா தான் இருக்கணும். வாங்க போலாம். ஐயோ, ரியலி ஃபேண்டாஸ்டிக் ஜோக். என்ன தயங்கி நின்றுட்டீங்க? இது உங்க வீடு மாதிரி, உள்ள வாங்க. வாட் எ ஃபேண்டாஸ்டிக் ஹவுஸ் ஓபனிக்கா. எதுக்கே இப்படி சொல்லிட்டா எப்படி? உள்ள வந்து பாருங்க. ஒவ்வொன்றும் அழகா என்ன மாதிரி நான் பார்த்து பார்த்து. சாரி, ஹாய் டாட். பை த பை, மீட் மிஸ்டர் நவீன், மை ஃப்ரெண்ட் நவீன். மை டாட், ஹலோ. டாடி, நவீன் எப்படி இருக்கா? டே, நல்ல உயரமா குட்டுப் மினார் மாதிரி இருக்கார். டாடி, நவீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய ஸ்டைல், அவருடைய பிஹேவியர், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆ டாட், நீங்கள் எக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்னு சொன்ன உடனே உள்ளே வர்றதுக்கே பயப்படா டாட். ஏம்மா, ஏதாவது டெரரிஸ்ட் குரூப்ல இருந்தாரா? நவீன், தப்பா எடுத்துக்காதீங்க, எங்க அப்பா எப்பவுமே காமெடியா பேசுவாரு. ஒன் ஆஃப் டாடிஸ் பிளாக் ஜோக். அப்பா, இவர் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு புக்ஸ் படிச்சுட்டே இருப்பாரு. இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது இவர் நிறைய புக் கலெக்ஷன் வச்சிருக்கிறது தான். நவீன், உங்களை பத்தி நானே எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்பா கிட்ட உங்களை பத்தி பேசுங்க. என்னை பத்தி சொல்லணும்னா, நான் சாதாரண சராசரி இளைஞன். அப்புறம் ஒரு நிமிஷம், சௌபர்ணிகாவோட ஃப்ரெண்டுன்னா, அதுவும் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுன்னா, உன் பயோடேட்டா ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்கும். பை தி வே, அதெல்லாம் முழுஷா கேட்குற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. அதனால நீ ஒரு காரியம் பண்ணு, ஒரு டிடிபி எடுத்து எனக்கும் ஒரு காப்பி கொடுத்துரு. அது நான் சாவகாசமாக உட்காந்து படிச்சு பார்க்குறேன். ரொம்ப ஜாலியாக பேசுகிறேங்க. ஐ லைக் யூ சார். ஓகே, அப்பா கிட்ட மெதுவாக பேசிக்கலாம். முதல்ல என் ரூமுக்கு போகிறோம். என்னோட ரீசன் டிசைன்ஸ் எல்லாம் காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இதான் என்னுடைய ஒரே பொண்ணு சௌபர்ணிகா. சௌபர்ணிகா பிறந்தது நான் பாகிஸ்தான் எம்பசியில் வேலை செஞ்சுட்டு இருந்தபோது. 28 வயசாகுது. இது வரைக்கும் நான் சொல்றத கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கேன். ஏண்டா, கூட வந்திருக்கிற அம்பி யாரு? பார்த்தா சரியில்லை. ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்ட். இன்னும் குழந்தையாவே இருக்காக்கா. என்னை என்ன செய்ய சொல்ற? 28 வயசு வரைக்கும் ஒரு பொண்ணை ஆற்றுல வச்சுட்டுருக்கிறது தப்பு இல்லையோ? தப்பு தான் அக்கா. சௌபர்ணிகா தனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை இப்படி இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருக்கா. நான் இந்தியா பூரா தேடி பார்த்துட்டேன், அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கல. சரி, நீ ஏன் செலக்ட் பண்ணிக்கன்னு விட்டுட்டேன். இப்போ வந்திருக்கான நவீன், இவன் கூட எக்ஸாம் எழுதுகிற ஒரு மாப்பிள்ளை மாதிரி தான். எனக்கு கராத்தே பிடிக்காது, கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு எதையோ ஒன்று சொல்ல போகிறான். அவன் உடனே ஃபெயில் பண்ணி அவனை வீட்டு விட்டு அனுப்பிச்சிட போகிறான். இதுதான் இங்கே ரெகுலராக நடந்துட்டுருக்கு. நீ ஏண்டா இவாளையெல்லாம் ஆத்துக்குள்ள அலோ பண்ற? அக்கா, சௌபர்ணிகா எவ்வளவு மாடர்னா இருக்காளோ அதே அளவுக்கு ரொம்ப புத்திசாலி. அவளோட ஃபர்ஸ்ட் லவ் இன்டீரியர் டெக்கரேஷன் தான். அவளுக்கு எப்போ தோணுதோ அப்போதான் கல்யாணம் பண்ணிப்போம். இங்கிலீஷ்ல பிக்கிங் த பிரெயின்னு சொல்லுவாங்க. என்னது அது? மூளையை சீன்றது, அறிவை சீன்றதுன்னு வச்சுக்கோயேன். அக்கா, என் பொண்ணு ஒரு நாளும் தப்பா நடந்துக்க மாட்டேன். பொறுத்திருந்து பாப்பமே. பொண்ணோட அனுபவத்தை வச்சு அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டேன். அவளுக்கு வயசாயிட்டே போகுது, எனக்கும் கவலையாக தான் இருக்கு. உன் தோளில் இருக்க பாரத்தை என் தலை மேலே வைக்கிற முயற்சி பண்ணுறேன்.